நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் அருகே திருவிதாங்கோடு அண்ணா நகரை சேர்ந்தவர் தான் 26 வயதான சந்தியா. பொறியியல் பட்டதாரியான இவர் அதே பகுதியை சேர்ந்த 28 வயதான தன் உறவினரான ரஜீஷை காதலித்து வந்துள்ளார். டெம்போ ஓட்டுநாளர் ரஜீஷும் சந்தியாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்ததால் சந்தியாவும் கருவுற்றுள்ளார். சந்தியாவிடம் இருந்து ரஜீஷ் விலக முயன்ற நிலையில் திருமணம் செய்து கொள்ளும்படி காதலனுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார் சந்தியா. தனது பெற்றோர் சம்மதிக்க மாட்டார்கள் என்று கூறிய ரஜீஷ் கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டார். பதிவாளர் அலுவலகத்திலும் பதிவும் செய்தனர். திருமணத்துக்கு பின்பு பெற்றோர்களுக்கு தெரியாமல் சந்தியா வீட்டிலே வசித்து வந்துள்ளார் ரஜீஷ். பின்னர் கேரளாவுக்கு செல்வதாக கூறிய ரஜீஷ் சென்று விட்டார். சந்தியாவால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதற்கிடையே சந்தியாவிற்கு பெண் குழந்தையும் பிறந்தது. காதல் கணவனுடன் சேர்த்து வைக்கும்படி தக்கலை காவல் நிலையம், மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும் புகார் அளித்தார். இந்நிலையில்தான் திடீரென சந்தியாவை செல்போனில் தொடர்பு கொண்ட ரஜீஷ் அவருடன் வாழ விரும்பவில்லை என்றும் வேறு ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாக கூறி அழைப்பை துண்டித்தும் விட்டார். அதிர்ச்சியடைந்த சந்தியா கடந்த நவம்பர் 4 தேதியன்று கை குழந்தையுடன் காதல் கணவர் வீட்டிற்கு முன்பு தர்ணாவிலும் ஈடுபட்டார். போலீசார் அவரை சமாதானப்படுத்தி ரஜேஷின் வீட்டிலேயே குடியமர்த்தினார்கள். ஆனால் சந்தியாவை ஏற்கார ரஜேஷின் பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியேறியும் விட்டனர். சந்தியாவுடன் அவரது தாயார் ரஜேஷின் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் கேரளாவில் இருந்த ரஜீஷ் வெள்ளிக்கிழமை காலையில் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். சந்தியா மற்றும் குழந்தையை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இதில் இருவருக்கும் முகத்தில் காயம் ஏற்பட்டது. துணிமணிகளையும் பொருட்களையும் வெளியே வீசி எறிந்துவிட்டு மூவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். பின்னர் வீட்டின் கதவையும் பூட்டிவிட்டு தப்பியோடியும் விட்டார். ரஜீஷ் சென்ற பின்னர் ஏணி மூலமாக மொட்டை மாடியில் ஏறி வீட்டிற்குள் செல்ல முயன்றார் சந்தியா. தகவல் அறிந்த போலீசார் சந்தியாவையும் குழந்தையையும் மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மனைவியையும் குழந்தையையும் தாக்கிய கணவர் ரஜீஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டும் உள்ளது. தனது ரகசிய திருமண வாழ்க்கை அம்பலமானதால் மனைவியையும் கை குழந்தையையும் தாக்கிய கணவன் அவர்களை விட்டுவிட்டு வெளியேறிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.